வணக்கம் நண்பர்களே, டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது பிப்ரவரி மாதம் 2023 வருடம், அதாவது போன பிப்ரவரி மாதம் நடந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமில் எழுதினவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது தட்டச்சை தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு, தட்டச்சு தேர்வு, இந்த ஸ்டாண்டர்ட் டைப்பிங் இந்த மாதிரியான தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு தான் டாட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 18ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னால் அன்றைக்கி வீடியோ போட முடியல, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதோடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வெளியிடப்படுறதாக ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிர்வாக காரணங்களால் அடுத்த மாதம், அதாவது மே மாதம் வந்து 5ஆம் தேதி அந்த வெப்சைட்டில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் கரெக்டாக மே மாதம் 5ஆம் தேதி வெளியிட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட் எப்படியும் நீங்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை காட்டிலும் நல்ல முடிவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபெயில் ஆகவே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பாசிட்டிவாக தான் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் லிபரலாக தான் திருத்துவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் டைப்ரைட்டிங்கில் போத் ஹையர் முடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஒரே லட்சியம், குறிக்கோள், ஆம்பிஷனாக இருக்கணும். வெறுமனே ஒரு லோயர் முடித்தேன், ஏதோ ஒரு ஹையர் முடித்தேன் அப்படின்னா டைப்ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த ப்ரோஜனமும் கிடையாது. நிறைய வீடியோக்களை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் டைப்ரைட்டிங் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ஹையரரை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மைண்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் போதாது. ஸோ ரிசல்ட் உங்களுக்கு ஒருவேளை பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, ஒருவேளை அடுத்ததுலேயே நீங்கள் லோயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, அடுத்த ஹையருக்கு போகிறக்கு ட்ரை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஒருவேளை நெகட்டிவாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஸோ அடுத்த எப்படி நம்ம வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களோட எண்ணமாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது, வேண்டாம், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் கழித்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஹையரர் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும். டைப்ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு போத் ஹையர் முடிக்கணும் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எதுனாலும் ஈஸியாக. டைப்ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடய சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி. இதோட சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 2 மாதம் 3 மாதம் கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும். ஒருவேளை என்னுடைய கணிப்புப்படி ஆகஸ்ட் அந்த தேர்வுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பிப்ரவரி எக்ஸாம் பிப்ரவரி மாதம் நீங்கள் முடிச்சிங்கன்னா இப்போ மே 5ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டுடைய சர்டிஃபிகேட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அடுத்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் அதை தாண்டியும் அந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இருக்கும். சரியா, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி.